இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் கூட நாம் திருமண காரியங்களுக்காக பண்ணி கொண்டிருக்கிறோம். அதில் இன்றைக்கு 10வது நாள். இந்த 10 நாளுமே நம்ம திருமணத்துக்காக ஆயத்தமாகணும்னா என்னென்ன காரியங்களை நம்ம கடைபிடிக்கணும், எதெல்லாம் வந்து செய்யணும் செய்யக்கூடாதுன்றத கடந்த நாட்களில் நம்ம படித்தோம். தேவன் நமக்கு நிறைய முக்கியமான சத்தியங்களை வந்து அழகாக அருமையாக சொல்லி கொடுத்துட்ருக்கிறதே நம்ம பார்க்குறோம். அப்படியாக இன்றைக்குரிய பாடத்தை நம்ம படிக்க போகிறதுக்கு முன்னாடி நேற்று படித்ததை ஒரு சின்ன ரிவைஸ் பண்ணலாம். அது வந்து என்னென்னா, நாம் 7 ஸ்டெப்ஸ் இன் மேரேஜ் வந்து பார்த்துட்ருக்குறோம். ஒரு திருமணத்துக்கு ஆயத்தமாகும்போது 7 படிகள் இருக்குது. அதில் முதல் படி வந்து நான் திருமணம் முடிக்கிறது தேவனுடைய சித்தமாக, இப்போது நான் துணை தேடுவது அவருக்கு ஏற்றதாக இருக்குதா அப்படின்றத முதலாவது கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி படித்தோம். இரண்டாவதாக நான் திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறேன்னா அப்படின்றத செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கு என்னென்ன காரியத்தெலாம் நான் கன்சிடர் பண்ணணும்னா, என்னுடைய வயது ஏற்றதாக இருக்கிறதா, என்னுடைய ஆரோக்கியம் திருமணத்துக்கு ஏற்றதாக இருக்கிறதா, என்னுடைய பள்ளி படிப்பையாவது நான் முடித்திருந்தால் என்னுடைய சரீர வளர்ச்சி மட்டும் இல்லை என்னுடைய மூளையோட சிந்திக்கும் திறனும் முதிர்ச்சி அடைந்திருக்கும், அந்த மாதிரி நான் ஆயத்தமாக இருக்கிறேன்னா, அப்புறம் எனக்கு எல்லா குடும்ப வேலைகளும் குடும்ப பொறுப்புகளும் தெரிந்திருக்கிறதா, ஒரு குடும்பத்தை நான் கையாளுகிற அளவுக்கு நான் வந்து எல்லா வீட்டு வேலைகள்லையும் நான் பழகியிருக்கிறேனான்றதெல்லாம் நான் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்றத நம்ம கடந்த நாட்களில் படித்தோம். இன்றைக்கும் கூட நம்ம அந்த செகண்ட் ஸ்டெப் ஆஃப் மேரேஜில் இருக்கிற 6th and 7th பாயிண்ட்ஸ் வந்து படிக்க போகிறோம். செகண்ட் ஸ்டெப்பில் இருக்கிற 7 பாயிண்டில் நம்ம கடைசி 2 பாயிண்ட் இன்றைக்கி வந்து படிக்க போகிறோம். அது என்னென்னா, 6வது பாயிண்ட் வந்து என்னென்னா, என்னுடைய பொருளாதார நிலை எப்படி இருக்கிறது அப்படின்றது தான். அதாவது ஒவ்வொரு ஆண் மகனும் தன்னுடைய பொருளாதார நிலையை சிந்தித்து பார்க்க வேண்டும். நிறையா பிள்ளைங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அப்பா அம்மாருங்களுடைய சம்பாத்தியத்தையும் வருமானத்தையும் நம்பி அவங்கள சார்ந்து இருக்கிறத பார்க்க முடியுது. அப்படி இருக்கிறவங்க மேரேஜ் முடித்தாங்க அப்படின்னா, நாளைக்கு அவங்க மனைவியையோ அந்த குடும்பத்தையோ ஹேண்டில் பண்ணுறது வந்து ரொம்ப கடினமான சூழ்நிலை ஆகிவிடும். அது சரியானதாகவும் இருக்காது. நாம் அட்வென்டிஸ்ட் ஹோம் பேஜ் 92 வந்து படிக்கிறோம். என்ன அப்படின்னா, திருமணத்துக்கு முன்னாடி அந்த காலங்களில் அந்த பெண்ணுடைய தகப்பன்கிட்ட அந்த ஆண் மகன் வந்து பணம் கொடுக்குறாங்க. எதுக்காக அப்படின்னா, ஏதோ பணம் கொடுத்து அந்த ஒய்ஃபை வாங்குறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அது வந்து அவங்களுடைய க்ரெடிட்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுற மாதிரி, அதாவது நான் வந்து தகுதியானவன், என்னால் உங்கள் பொண்ணையும் இந்த குடும்பத்தையும் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்றத நிரூபிக்கிற ஒரு காரியமாக அந்த காலங்களில் இருந்திருக்கு. அப்போ அந்த பெண்ணோட தகப்பனுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரும், சரி இவர் வந்து என்ன செய்வார், நம்ம மகளை நல்லா பார்த்துப்பார், இவரை நம்பி நம்ம பொண்ணை கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து அவங்களுக்கு வருவதற்கு இந்த காரியம் எதுவாக இருந்திருக்குன்னு பார்க்குறோம். இன்றைக்கு தான் சூழ்நிலை அப்படி மாறி பொண்ணு வீட்டில் உள்ளவங்க என்ன செய்கிறாங்க, வரதட்சணை அப்படி இப்படின்னு தர மாதிரி இருக்குது. ஆனால் பழைய காலத்தில் இந்த காரியம் மாறுதலாக இருந்தது. இதற்கு உதாரணமாக நம்ம ஈசாக்கு யாக்கோபு வாழ்க்கையிலலாம் நம்ம இதை பார்க்க முடியுது. ஈசாக்குக்கு பெண் பார்க்கும்போது ரெபேக்காக்கு என்ன செய்கிறாங்க, கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்து அவரை வந்து அவங்கள வந்து கூட்டிகிட்டு வர்றாங்க அப்படின்றத பார்க்குறோம். யாக்கோபோட ஸ்டோரியிலையும் அவர் திருமணம் முடிக்க போகிற அந்த மனைவிக்காக பெண்ணுக்காக அவர் என்ன செய்கிறாரு, அந்த மாமனார்கிட்ட வேலை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியுது. அப்போ இதுலேருந்து ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக தெரியுது, அந்த ஆண் மகன் வந்து தன்னை ஒரு குடும்பத்தை நடத்துகிற அளவுக்கு தகுதியா என்பதை நிச்சயமாக திங்க் பண்ணி பார்க்க வேண்டும். நாம் இப்படி வாசிக்கிறோம், No man is excusable for being without financial ability of many. A man it may be said he is kind, amiable, generous, a good man, a Christian. But he is not qualified to manage his own business. He is a mere child. He has not been brought up by his parents to understand and practice the principles of self-support. எவ்வளோ தெளிவாக எழுதியிருக்காங்கன்றதை பார்க்குறோம். அதாவது ஒரு மனிதன் எவ்வளோ நல்லவங்களாக இருக்கலாம், அன்பானவங்களாக இருக்கலாம், ரொம்ப இரக்க குணமுள்ளவங்களாகவும் இருக்கலாம், நல்ல கிறிஸ்தவர்களாகவும் இருக்கலாம், ஆனால் அதெல்லாம் வந்து ஒரு சாக்குப்போக்காக சொல்லக்கூடாது. எதுக்கு அப்படின்னா, ஃபினான்ஷியலாக அந்த குடும்பத்தை ரன் பண்ண முடியாது அப்படின்றதுக்கு இதெல்லாம் சாக்குப்போக்காக சொல்லக்கூடாது. ஒரு மனிதன் பொருளாதாரத்தில் தகுதியாக இல்லை, தன்னுடைய வேலையை தன்னுடைய குடும்பத்தை பார்த்துக்கிற அளவுக்கு தகுதியாக இல்லைன்னா அவங்க இன்னும் சிறு பிள்ளை போல தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து அவங்கள என்ன செய்யலைன்னா சரியாக வளர்க்கவில்லை, அவங்களுக்கு வந்து சரியாக பிரின்சிபல்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்கலன்னு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லப்படுது. அதனால்
நிறைய பைபிள் கேரக்டர்ஸ்லாம் நம்ம பைபிளில் பார்க்கும் பொழுது அவங்க அவங்களுடைய பொறுப்புகளையும் கடமைகளையும் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து படிந்ததையும் தாய் தகப்பனுடைய வேலையை செய்ததையும் நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்துவானவரே என்ன செஞ்சார், அவங்க அப்பாவுடைய வேலையை அவர் பார்த்தாரு. தாவீது வேலை பார்க்குறாரு, எலிசா வேலை பார்க்குறாரு. இவங்கெல்லாம் கடின உழைப்பாளிகளாக தன் தகப்பனுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களாக இருக்காங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஆண்மகனும் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, எவ்வளோதான் வீடு வாசல் சொத்து சொகன் எல்லாமே இருந்தாலும் அவங்க சொந்த காலில் வேலை பார்க்குறவங்களாக இருந்து வர்ற மனைவிக்கும் அவங்க சப்போர்ட் பண்ணுறவங்களாக இருக்க வேண்டும். ஒரு கரண்ட் பில் கூட அந்த மகனால் கட்ட முடியல, ஒரு கேஸ் பில்லுக்கு கூட அவங்க அப்பா அம்மாவை தான் அவங்க சார்ந்து இருக்கணும் அப்படின்னா, நாளைக்கு வர்ற மனைவியையோ அவங்களுடைய கடமைகளையோ அந்த குடும்பத்துடைய பொறுப்பையோ அவங்களால என்ன செய்ய முடியாதுன்னா, நிச்சயமாக ஹேண்டில் பண்ண முடியாது. இப்படி பேரண்ட்ஸையும் தகப்பன் வீட்டையும் சார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த மனைவியும் நாளைக்கு மேரேஜ்க்கு அப்புறம் இப்படி சார்ந்து இருக்கிற மாதிரி வரும். இது தேவையில்லாத பிரச்சனைகளையும் குழப்பத்தையும் அந்த குடும்பத்துக்குள்ளாக கொண்டு வரும். அதனால் திருமணத்துக்கு ஆயத்தமாக ஒவ்வொரு ஆண்மகனும் பொருளாதாரத்தில் தான் தகுதியா அப்படின்றத கண்டிப்பாக சிந்தித்து பார்க்க வேண்டும். தன் குடும்பத்தையோ இல்லை மனைவி குடும்பத்தையோ சார்ந்து இல்லாமல் தன் காலில் நிற்கிறவங்களாக இருக்க வேண்டும் என்பது மிக மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. இதை ஒவ்வொரு ஆண்மகனும் திருமணத்துக்கு முன்னாடி நம்ம தகுதியா அப்படின்றத சிந்தித்து பார்க்க வேண்டும். சரி, ஏழாவதான பாயிண்ட் வந்து என்னென்னா, ஸ்பிரிச்சுவல் குவாலிஃபிகேஷன். அதாவது மிக மிக முக்கியமான பாயிண்ட் வந்து இந்த ஏழாவது பாயிண்ட். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி திருமணத்துக்காக ஆயத்தமாகறவங்க அநேகர் வந்து இந்த ஆவிக்குரிய தகுதியை பார்க்குறதே கிடையாது. நல்லா அழகாக இருக்காங்களா, படிச்சிருக்காங்களா, நல்லா வேலை பார்க்குறாங்களா, கை நிறையா சம்பாதிக்கிறாங்களா, இதை தான் முக்கியமாக பார்க்குறாங்களே ஒழிய அவங்க கடவுளுக்குள்ளே எப்படி இருக்கிறாங்க, கடவுளுக்கு பயந்து நடக்கிறாங்களா, ஆண்டோருடைய வேலைகளை செய்கிறாங்களா, ஆண்டோருக்கு பிரியமாக அவங்களுடைய லைஃப் இருக்கா அப்படின்றத சிந்தித்தே பார்க்கறது கிடையாது. ஒரு சிலர் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, திருமணத்துக்காக என்ன செய்வாங்கன்னா ஆலயத்துக்கு வருவாங்க, திருமணத்துக்கு முன்னாடி பேப்டிசம் எடுப்பாங்க, ஞானஸ்தானம் எடுப்பாங்க, அப்புறம் திருமணத்துக்கு அப்புறம் பார்த்தா ஆளே காணாமல் போயிடுவாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்காத படிக்க நம்ம ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும். திருமணத்துக்கு முன்னாடி நம்ம ஆயத்தமாகும்போது நம்ம மனம் முடிக்கிற நபர் ஆவிக்குரிய விஷயத்தில் எப்படி இருக்கிறாங்க என்பதை நம்ம நிச்சயமாக அனலைஸ் பண்ணி பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏன்னா ஒருத்தவங்க கடவுளுக்குள்ள சத்தியத்தில் சரியாக இருந்தாங்கன்னா, நிச்சயமாக அவங்க பின்னாடி காலத்தில் வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு காரியமும் சொல்லும் பொழுது அவங்க சரியாக செய்கிறவர்களாக இருப்பாங்க. ஒருவேளை திருமணத்துக்காக சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு வர்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்குதுன்றதை நம்ம சிறிது காலம் அனலைஸ் பண்ணி பார்க்க வேண்டும். கேரக்டர்ன்றது ஒரே நாளில் திடீர்னு உருவார விஷயம் கிடையாது, அது ரொம்ப நாள் ஆகும் அது நல்லா டெவலப் ஆகி வர்றதுக்கு. ஆனாலும் அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குதுன்றதை கண்டிப்பாக நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அவங்களுக்குள்ளே வந்த மாற்றம் உண்மையான மாற்றமா, உண்மையாகவே அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்களா, உண்மையாகவே சத்தியத்தை ஏற்றுக்கொண்டாங்களா, இல்லை நம்மளை திருமணம் முடிக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்களா அப்படின்றத நிச்சயமாக நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்க வேண்டும். யாருமே திருமணம் முடித்து அவங்கள நான் திருத்த போகிறேன், அவங்கள நான் சத்தியத்துக்குள்ளே கொண்டு வர போகிறேன், அவங்கள நான் ஆலயத்துக்கு ஒரு ஆளை சேர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவே கூடாது. யாரையுமே நம்ம திருமணம் முடித்து திருத்த முடியாது. இது ரொம்ப ஒரு தவறான கருத்து ஆகும். நான் மேரேஜ் முடித்து தான் அவங்கள கடவுளுக்குள்ளே கொண்டு வரணும், நான் மேரேஜ் முடித்து தான் அவங்கள வந்து சரி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து மிக மிக தவறான செயலாகும். ஏன்னா நம்ம எல்லாருமே கூட இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வேண்டியது இருக்குது. அப்போ நமக்கு வர துணை வந்து நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்கிறதுக்கு உதவி செய்கிறவங்களாக இருந்தாங்கன்னா, ஒரு படி நம்மளோட கூட இருந்தாங்கன்னா, அது ரொம்பவே ரொம்பவே பிரயோஜனமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 2 Corinthians 6:14 தெளிவாக படிக்கிறோம், அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது. அப்போ இங்கே கிளியராக வந்து எழுதப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா, அவ்விசுவாசிகளுடன் நம்ம பிணைக்கப்படக்கூடாது. நம்ம விசுவாசிக்கிற சத்தியத்தில், நம்ம பிலீவ் பண்ணுற வேத உபதேசத்தில் இல்லாத ஒரு நபரை நம்ம மேரேஜ் முடித்தோம் அப்படின்னா, நிச்சயமாக வாழ்நாள் முழுவதும் அது ஒரு பெரிய போராட்டத்தை தரும் அப்படின்றத மறந்துடக்கூடாது. வேதாகமத்தில் கூட நமக்கு இதுக்கு எடுத்துக்காட்டு இருக்குது. முதலாவது யாருன்னு பார்த்தா சாலமோன். சாலமோன் வந்து என்ன செய்கிறாரு, அநேக பெண்களை வந்து முடிக்கிறாரு. அவர்னால் அந்த பெண்களை மனமாற்ற முடியல. ஆனால் என்ன நம்ம படிக்கிறோன்னா, அந்த அநேக பெண்கள் வந்து இவரை மனம் மாற்றி ஆண்டவரை விட்டே வழிவிலக செய்கிறத பார்க்க முடியுது.
அத்தனை நீதிமொழிகள் எழுதி அத்தனை உபதேசம் பண்ணி அவ்வளோ ஞானமாக இருந்தவர் கூட இந்த விஷயத்தில் விலகி போய் ஆண்டவரை விட்டே பின்வாங்கி போனதை நம்மளால் பார்க்க முடியுது. அதே மாதிரி தான் இஸ்ரவேல் ஜனங்கள் கூட பாவம் செய்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் வந்து என்னென்னா, இந்த மாதிரி அவிசுவாசிகளோட திருமணம் முடித்ததுனால தான். ஸோ இந்த காரியங்களெல்லாம் நமக்கு தெளிவான எச்சரிப்பாக கொடுக்கப்படுகிறது. அதனால் நம்ம தெளிவாக மைண்டில் வைத்து ஆண்டோர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு ஏற்ற துணையை ஆவிக்குரிய விஷயத்துலேயும் எல்லா விதத்துலேயும் எனக்கு உதவி செய்கிற மாதிரி, என்ன உங்களுக்குள்ளே நடத்துகிற மாதிரி ஒரு நல்ல துணையை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொருவரும் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஸோ இன்றைக்கு கூட நாம் ரொம்ப முக்கியமான இரண்டு பாயிண்ட் படித்தோம், 6th and 7th point, செகண்ட் ஸ்டெப் ஆஃப் மேரேஜில். அது என்னென்னா, ஒவ்வொரு ஆண்மகனும் பொருளாதாரத்தில் நான் தகுதியாக இருக்கிறேன்னா அப்படின்றத சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதையும், அது கடைசியாக ஆவிக்குரிய நிலையில் எப்படி இருக்கிறாங்க என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நானும் ஆவிக்குரிய நிலையில் ஒரு குடும்பத்துக்குள்ளே போகும் பொழுது மேனேஜ் பண்ணுற அளவுக்கு நான் தகுதியாக இருக்கிறேனா என்பதையும், வருகிற நபரும் ஆவிக்குரிய விஷயத்தில் பூரணமாக இருக்காங்களா என்பதையும் நம்ம சிந்தித்து பார்த்து செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தர் தாமே இவைகளை நம்ம கடைபிடிக்கிறதுக்கு உதவி செய்வாராக. ஆமேன்.